ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பரான லெமன் ரைஸ் ப்ளஸ் வந்து பீக்கங்காய் சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போய் என்னென்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க தாளிக்கிற அளவுக்கு. அதில் வந்து நீங்கள் கடுகு சேர்த்துக்கோங்க, கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சின்ன வெங்காயம் ப்ளஸ் வந்து கருவேப்பில், அப்புறம் வந்து வரமிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. இப்போ எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இது பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்க, சாப்பாடு வேக வச்சு வச்சுருப்போம் இல்லையா சாதம், அந்த சாதத்தை இதனோட சேர்த்துக்கலாம். சாதத்தை எடுத்து ஆற வச்சுருங்க, அப்போ தான் கொஞ்சம் உதிரி உதிரியாக கிடைக்கும். இதுக்கெல்லாம் பாஸ்மதி ரைஸ் போட்டால் நல்லா இருக்காதுங்க. வெரைட்டி ரைஸ்க்கு எப்போவுமே நார்மல் சாதம் தான் போடணும், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்டாகவும் இருக்கும், வந்து சாப்பிட்றப்பவும் நல்லாயிருக்கும். இது வந்து லன்ச் பாக்ஸுக்கு கொண்டு போகிறது. இதில் நம்ம லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ரைஸுங்கிறதுனால லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம லன்ச் பாக்ஸுக்கு வந்து இந்த ரைஸ் கொண்டு போகிறனால பாஸ்மதி ரைஸ் வேண்டாங்க. இதில் வந்து லாஸ்ட்டாக உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா சாப்பாடு கொஞ்சம் வர வரன்னு இருக்கும் இல்லைங்களா, அதனால தான் பாஸ்மதி ரைஸ் வேண்டான்னு சொன்னேன். இப்போ வந்து வேர்க்கடலை வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரொம்பவே சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. தாராளமாக நீங்கள் வந்து கொண்டு போயிட்டு சாப்பிட்லாம், லன்ச்சில் கொண்டு போயிட்டு சாப்பிட்லாம். இதில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை வந்து தூவி இறக்கிக்கலாம். சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா வந்து வர வரன்னு போயிடும் சாப்பாடு, வர வரன்னு போயிடும். நான் வந்து எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துப்பேன், அதுதான் சொன்னேன். உங்களுக்கு என்ன தேவைன்னா எண்ணெய் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இப்போ பீக்கங்காய் தோல் உரிச்சு வச்சுக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ சட்னி தேவையோ அவ்வளோ தோல் உரிச்சுக்கோங்க. அதை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வடைச்சட்டியில் வெறுமையாக போட்டு வணக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மல்லி, வரமல்லி சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம், வரமல்லி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன், ரெண்டு ஸ்பூன் வரமல்லி சேர்த்து ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் போட்டு கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் அதை எடுத்து வச்சுட்டு இதில் கொஞ்சமாக கடலைப்பருப்பும் வரமிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. நாங்கள் ரெண்டு தான் சேர்த்துருக்கோம், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ வரமிளகாய் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் வச்சு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டான பீக்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது லெமன் ரைஸ் கூட சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்பவே அருமையான ரெசிபி. பீக்கங்காய் வந்து மோஸ்ட்லி யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து சட்னி மாதிரி செஞ்சு கொடுங்க, கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா நல்லாவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் ரெபும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் இன்னொரு நல்ல ஒரு வீடியோவோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.